இன்று குறிச்சி நகரம் எம்ஜிஆர் நகரிலே 97வது டிவிஷனிலே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் மூடப்படாத பயன்பாடற்ற ஒரு ஆழ்துணை கிணறு ஒன்று இருப்பதாக கூறி அதனை மூடித்தருமாறு எங்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அது மட்டுமில்லாது சுற்று வட்டாரத்திலே 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 1 வயசு குழந்தை முதல் 3 வயசு, 4 வயசு, 5 வயசு சின்ன சின்ன சிறார்கள், குழந்தைகள் எல்லாம் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும் என்று கருதி எங்களிடத்திலே இந்த பயன்பாடற்ற ஆழ்துணை கிணறை மூடித்தருமாறு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே இன்று நாங்கள் இதனை செங்கல் கட்டி அதன் மீது பாதுகாப்பாக ஒரு ஸ்லாப் போட்டு நல்லபடியாக திட்டமிட்டு யாருக்கும் எந்த ஆபத்தும் வராத வண்ணம் சிறப்பான முறையிலே இதனை இன்று மூடி வைத்துள்ளோம். இதே போன்று இங்கெல்லாம் மூடப்படாத பயன்பாடற்ற ஆழ்துணை கிணறுகள் இருக்குது என்று தகவல் அளித்தார். அவர்களுக்கு சன்மானமும் வழங்கப்படும், 2000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும். மேலும் இலவசமாக எங்களுடைய யங் இண்டியன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் சார்பாக இலவசமாக அதை மூடித்தருவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இன்றைய தினம் 2000 ரூபாய் சன்மானம் பெற்றவர் திரு ராமலிங்கம். அவர் ஒரு செக்யூரிட்டி வாட்ச்மேன் சர்வீஸில் இருக்கிறார். அவர் இங்கே இந்த குடிவாசி. அவர் 2000 ரூபாய் பெற்றுக்கொண்டார். மேலும் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ எங்களுக்கு தலைவழித்தால் நான் நல்லபடியாக உடனடியாக ஒரு நாட்களிலே சுமார் இது வரைக்கும் ஒரு 15க்கும் மேற்பட்ட ஆழ்துணை கிணறுகள்லாம் அடைச்சிருக்கிறோம். அதுபோக இனி அடுத்த கட்டமாக இனி மகாராஷ்டிரா, ஹரியானா, யூபி மற்ற மாநிலத்துலேயும் இருக்கக்கூடியவங்களை தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் நாங்கள் எல்லாம் கிளியர் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இது வந்து ப்ரைவேட்டோட போர் தான். அவங்க போட்டுட்டு கடப்பாரட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. வாங்கிட்டு சைட்டு வாங்கிட்டு போயிட்டு ஓனர் வேறு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வும் இல்லை, தகவல் தெரியறதில்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. எங்களுக்கு எந்த போர் இருந்தாலும் தகவல் கொடுத்தா நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நல்லபடியாக மூடித்தருவோம் எங்களுடைய சொந்த செலவுலேயே. ஓகே.